பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்கூட மகிழ்ச்சி இருக்குதா? குடும்பத்தில் பிரச்சனையா? பாருங்கள், குடும்பத்துக்காக நம்ம வீட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் 2 சாமுவேல் 7:29 தாவீது என்ற ஒரு ராஜா தன் குடும்பத்துக்காக எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? தேவரீர், உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்க முடியாத ஆசீர்வதியும். தேவரீர், உமது அடியானாகிய என்னுடைய வீடு, என் குடும்பம் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளும். அப்போ உங்களுடைய குடும்பம் தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை, என் வீட்டை உமக்கு முன்னால் வைத்து விடுகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் தான் எங்களுடைய குடும்ப தலைவர். நாங்கள் உமக்கு சொந்த ஆண்டவரே. உமக்கு முன்னால் எங்கள் குடும்பம் எப்போது இருக்கணும், இந்த வீடு உம்முடைய பார்வையில் இருக்கணும், அதற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். தேவனுடைய பார்வையில் ஒரு வீடு இருந்தால் அதில் எங்கே அசம்பாவிதம் நடக்க விடுவாரா? ஆபத்துகள் வர விடுவாரா? தேவன் கண்காணித்து கவனமாய் பாதுகாப்பார். அதுதான் ஒரு அருமையான ஜெபம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் காரியம், உங்களுடைய மனைவி, கணவர் அல்லது உறவுகளுடைய காரியம் ஏதாவது உங்களை பாதித்திருக்கலாம். இன்றைக்கி சொல்லுங்கள், தேவரீர், உமது அடியானின் வீடு, எங்கள் குடும்பம், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உமக்கு முன்பாக வைக்கிறேன். உம்முடைய பார்வையில் வைத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். சமாதானம் தேவை, குடும்பத்தில் உருமணம், மகிழ்ச்சி, சந்தோஷம் தேவை. அதை ஆண்டவர் தருவார். சரியா? இப்போ ஜெபிக்கலாமா? தேவரீர், நானும் ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் வீட்டாருக்காக, எங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி கர்த்தரை ஆசீர்வதி தருளும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும் இன்றைக்கு சமாதானமும், மகிழ்ச்சியும், ஆனந்தமும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.